ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்துட்டு நம்ம புளிசாதம் எப்படி தம் போடலான்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்களை பற்றி பார்க்கலாம். நான் வடமிளகா 7 மிளகாய் போல் எடுத்திருக்கேன், 1/2 டீஸ்பூன் சீரகம், கருவேப்பிலை 1 டீஸ்பூன், மிளகு, கடலப்பருப்பு 1 டீஸ்பூன், உளுந்து 1 டீஸ்பூன், மல்லி வந்துட்டு நான் 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ வாங்க புளிசாதம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம இதை நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இப்போ ஆற விட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காயில் தான் சாதம் செய்ய போகிறோம். அப்போ நம்ம தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ கடுகு உருது உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச பிறகு நம்ம கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போவே நடக்கல சேர்த்துக்கலாம். மூணு வரமிளகாய் போல் சேர்த்துக்கலாம். இப்போவே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கப் அரிசி எடுத்திருக்கேன், 8 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். புளி தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். புளி தண்ணி நல்லா கொதிஞ்சு வந்துருச்சு. இப்போ மஞ்சத்தூள், காயப்பொடி ஆட் பண்ணிக்கலாம். அதனால உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம புளியோதரை பொடி அதில் ஆட் பண்ணிக்கலாம். அரிசி சேர்த்துக்கலாம். நல்லா கலரி விட்டுட்டு நம்ம தட்டு போட்டு மூடிக்கலாம். தம் போட்டுடலாம். மேலே வந்துட்டு நம்ம வெந்நீர் போட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். அடுப்பு சிம்மில் வச்சிடலாம். நம்ம சைடிஸ்க்கு நம்ம கறிவடகம் துவையல் தான் அரைக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்களை பற்றி பார்க்கலாம். 4 வரமிளகாய் எடுத்திருக்கேன், புளி கொஞ்சம் எடுத்திருக்கேன், தேங்காய், கறிவடகம். இப்போ நம்ம இதை வச்சு நம்ம கறிவடகம் துவையல் செய்யலாம். ஆன் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கறிவடகம் போட்டுக்கலாம். வெள்ளமிளகாய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது ஆறி வந்த பிறகு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம சாதம் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, சாதம் நல்லா சூப்பராக வந்திருக்கு. நல்லா பழப்பழனு வந்திருக்கு. நம்ம மிச்சம் எடுத்து வச்ச புளியோதரை பொடியை அதோட சேர்த்து கலந்து கலரி விட்டுடலாம். இப்போ புளிசாதத்துக்கு நம்ம கறிவடகம் துவை எடுத்திருக்கேன். இந்த புளிசாதத்துக்கு கறிவடக தோவை ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சதா வில்லேஜ் குக்கிங்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.